வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சசிகலாவோட போயஸ் கார்டன் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஐபிகள் வந்து அதிமுக சேர்ந்தவங்க கலந்துக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கலந்துக்க சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஆதரவாளர் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வைத்தியலிங்கம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ நீங்கள் சொல்லுவீங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுக மீட்பு குழு நடத்திட்டு இருக்காரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புகழேந்தியும் கேசி பழனிசாமியும் ஜேசிடி பிரபாகரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குழுவாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அழைப்பு விடுத்திருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியும் கடிதம் விட்டுருக்காங்க, ஓபிஎஸும் கடிதம் விட்டுருக்காங்க, சசிகலாவுக்கும் கடிதம் விட்டுருக்காங்க. ஆனால் வந்து புகழேந்தி கடிதம் விட்டதை பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியை வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது அவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா செல்லா காசு. ஸோ நம்ம திரும்பி செல்லா காசெல்லாம் சொல்லவே முடியாது. கேசி பழனிசாமி எம்ஜிஆர் காலத்தாள் மிகப்பெரிய செல்வாக்கான நபர். புகழேந்தி பார்த்திங்கன்னா அம்மா சீரியலில் இருக்கும்போது செக்யூரிட்டி கையெழுத்து போட்டார். ஸோ அம்மா பார்த்திங்கன்னா நம்ம திரும்பியும் கர்நாடகா சீரியலில் இருக்கும்போது வந்து அவருக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டவர் தான் பார்த்திங்கன்னா புகழேந்தி தன்னோட சொத்துக்களை வச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வேலுமணி தான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. வேலுமணியை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயஸ்ரீ பிரபாகரன், புகழேந்தி, அதேமாதிரி கேசி பழனிசாமி சந்தித்ததாக சொல்கிறாங்க. அப்போ வேலுமணி சொன்ன விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஓபிஎஸோட இணைஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக இணைய வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸை விட்டு வந்து நடுவிலையாக நிற்கிற மாதிரி ஒன்றிணைக்க அதிமுக விரும்புகிற மாதிரி நீங்கள் நடத்துறீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஐ விட்டு வெளியே ஒருங்கிணைப்பு வந்து குழு சொல்லிட்டு நடத்தி எல்லாருக்கும் அழைப்பு எடுத்திருக்காங்க. இது ஒருவேளை பார்த்தீங்கன்னா வேலுமணியை கலந்துக்கிட்டாலும் ஒரு ஆச்சரியம் இல்லை. தங்கமணி வேணால் பிரியாமல் இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியோட இணைஞ்சு பயணிக்கலாம், ஆனால் வந்து வேலுமணி அப்படி கிடையாது. ஏன் தங்கமணின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமணி தன்னோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொந்தக்காரருக்கு வந்து பொன் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தங்கமணி வந்து எடப்பாடியை விட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனால் வேலுமணி பார்த்தீங்கன்னா டிசிஷன் வந்து வேறமாக இருக்குன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டு இருக்கு. ஒருவேளை வந்து சசிகலா அழைப்பு ஏற்றுட்டு புகழேந்தியோ கேசி பழனிசாமி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வர ஆரம்பிச்சதும், வேலுமணி பார்த்தீங்கன்னா டெல்லி ஆர்டர் வந்துச்சுன்னா அதாவது பிஎஸ் கோல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மத்தியில் இருக்க முக்கியமான பிரமுகர் நீங்கள் சசிகலாவோட இணைஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலுமணி இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. எதனால வச்சுட்டு பார்க்கணும். ஸோ இப்போ திமுகவில் இருக்க அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றைக்கியோட போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஆளுங்கட்சி சிட்டிங் அமைச்சர் இருந்தவர் அவரே தூக்கி ஒரு வருஷம் தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. இப்போ வேலுமணி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கவே மாட்டார், விட்டுருவார், கை விட்டுருவார். ஸோ அந்த ஒரு பயம் பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ விஜயபாஸ்கர்லாம் அமைதியாகிறதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எப்படா ஒரு டீம் ஃபார்ம் ஆகுன்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கார். வேலுமணி போயிட்டார்னா செங்கோட்டையின் இவங்கெல்லாம் போயிட்டு வரிசையாக போக ஆரம்பிச்சுறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டிடி தினகரன் இணையத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக வந்துச்சுன்னா அமமுகன்ற ஒரு கட்சியை கலைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டு எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சீக்கிரமாக அதிமுக வந்து அப்புறப்படுத்த முடியாது. அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு அரவணைச்சு போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அதிமுக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அமமுக இயங்கும். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை ஃபுல்லாமே வந்து காலி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக டிடி தினகரும் இணைஞ்சிருவார். ஸோ அதிமுகன்ற கட்சி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வழி பெற ஆரம்பிச்சிடும். அதிமுகவில் பார்த்திங்கன்னா யார் தலைவர் அடுத்த ஒரு குவஸ்டின் இருக்குது. அதிமுகவில் பார்த்திங்கன்னா தொண்டர்களை முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஓபிஎஸ் ஒன்றிணைப்பு குழுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆதரவு இல்லை. நடுநிலையாக இப்போ நம்மளுக்கு தெரியும் புகழேந்தியோ கேசி பழனிசாமியோ நடுநிலையாக வந்து அழைப்பு விடுக்கும்போது பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து யோசிக்கிறாங்க. நடுநிலையே அவங்க வந்து ஓபிஎஸ் பிரிஞ்சு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் பார்க்குறாங்க. ஒருவேளை இவங்க சொல்கிறது வந்து நல்லதாக கூட இருக்கலாம், ஏன்னா அதிமுக தொடர் தோல்வியில் பார்த்தீங்கன்னா அதிமுக காண போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் கூட இந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு, கட்சியை கைப்பற்றது என் நோக்கம் கிடையாது, காப்பாற்றுறது தான் என் நோக்கம், நான் என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி. ஸோ இது ஒரு விதமான பார்த்திங்கன்னா அதிமுகவை வந்து ஒன்றிணைக்கிறான வேலையை பார்த்திங்கன்னா வேகமாக செயல்பட்டு வர்றாரு. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ வேலை பார்க்க ஆரம்பிச்சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காண்டி இப்போயே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து மீட்டு எடுத்துடலாம்ன்ற முடிவில் இருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் வைத்தியலிங்கம் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவு வந்து ஒருவேளை கும்பல் கூடிடுச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தடுத்து சிக்கல் வரலான்னு சொல்லி டெல்லி பார்த்திங்கன்னா சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓரணியில் அடைஞ்சு அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா 2026 வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு
கூட இதுதான் சொல்லிடுறாரு, 2026 எங்களோட பவரை நீங்க பார்க்க தான் போறீங்கன்ற மாதிரி. ஸோ அது நிரூபிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக திமுக மிகப்பெரிய லெவலில் ஒரு பின்னடம் ஏற்படும். ஏன்னா அடுத்தடுத்து புது கட்சிகள் இருக்குது, ஸோ விஜய் கட்சி, நாம் தமிழர், ஸோ இவங்கெல்லாம் கூட்டணி இணையதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் சைலண்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மிகப்பெரிய லெவலில் 234 தொகுதியும் சுற்றுப்பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓன்னா ஒரு அறிக்கையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்த மாதிரி இல்லை. ஸோ எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் தெரில. கமல்ஹாசன் கூட இப்படி தான் கட்சி ஆரம்பித்தார். முதல்ல பார்த்தீங்கன்னா திமுகவோட விளம்பரம் படம் ஓர டிவியை உடச்சி தன்னோட அரசியல் பிரவேசத்தை ஆரம்பித்தார். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லைன்றா சொல்ல முடியும். இப்போ அவங்களோடய பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சுருக்காரு. ஸோ அரசியல் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. சும்மா கட்சியை ஆரம்பிச்சுட்டு சினிமாவையும் ஒரு வியாபாரம் அரசியல் வியாபாரத்தையும் பார்த்துட்டுருக்காரு. பட் விஜய் அப்படி கிடையாது, நான் படம் நிப்பாட்டது நடிக்கிற நிப்பாட்டிட்டேன்ற வெளிப்படையாக சொல்லிட்டார். ஸோ அதனாலேயே மக்களாகவும் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய் 2026 போட்டிட்டாருன்னா திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பார்த்திங்கன்னா ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஜகவுக்கும் அது ஒரு ப்ரெஸ்ஸாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க திராவிட கட்சி கிடையாது. ஆனால் அதிமுக பார்த்திங்கன்னா திராவிட கட்சி சொன்னாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாஜகவோட ஒத்து போகிற கட்சி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெண்களுக்கான கட்சி, அம்மாவோட கட்சின்ற மாதிரி பெண்கள் அதிக ஓட்டு போடுற கட்சி, நிறைய உறுப்பினர்கள் கொண்ட கட்சி, இப்படி வரிசையாக சொல்லிட்டு போகலாம். எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த பரம்பரையாக பார்த்திங்கன்னா ஓட்டு போடுறவங்க அதிமுக ஓட்டு போகிறவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ நல்லது நடக்குதோ கெட்ட நடக்குதோ அந்த கட்சி தான் ஓட்டு போகிறவங்க நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. எம்ஜிஆர் கட்சி, இரட்டை இலை கட்சின்ற மாதிரி. ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சசிகலாவுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னிடுவு. ஸோ இதில் விஐவிபிக்கள் பார்த்திங்கன்னா யார் யார் கலந்துக்க வாய்ப்பு இருக்குன்னா புகழேந்தி, கேசி பழனிசாமி, அதே மாதிரி ஜேசிடி பிரபாகரன், ஓபிஎஸ்க்கு அழுதான் கொடுத்துட்டு வராங்க, அவரும் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் இங்கிட்டு கொங்கு மண்டலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து தோப்பூர் வெங்கடாச்சலம் பேர் அடிபட்டுருக்கு. பட் அவர் வருவாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் தோப்பூர் வெங்கடாச்சலம் பேர் பார்த்திங்கன்னா அப்பப்போ அடிபட்டு தான் இருக்குது. ஸோ டிடி தினகரன் வருவாரன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் துளி கூட இல்லைன்றாங்க. ஸோ எல்லாம் ஒன்றிணைத்த பேர் தான் வர முடியும் வாய்ப்பு இருக்குது. வைத்தியலிங்கம் கலந்துக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க. வைத்தியலிங்கம் கலந்துக்கிட்டால் குங்கு டெல்டா பகுதியில் ஓரளவுக்கு வந்து செல்வாக்கா சசிகலா வளம் வர முடியும். ஸோ இவங்க முதற்கட்டமாக வந்து இவங்க வர்ற பட்சத்தில் டெல்லி மேடம் ஒரு வாக்குறுதி பார்த்திங்கன்னா சசிகலா கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், நாங்கள் டைம் பார்த்து உங்கள்கிட்ட கட்சி ஒப்படைக்கிறோன்ற மாதிரி, நாங்கள் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி வந்து அமித்ஷா கூட ஒரு பேச்சுவார்த்தை வந்து 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனதாக வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு தெரியும் பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒரு சந்திப்பு நடந்ததாக சொன்னாங்க. கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் அந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா சசிகலா வந்து அமித்ஷா மீட் பண்ணதாக வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. பட் எந்த அளவுக்கு உறுதியான தகவல் தெரியல. பட் இந்த சந்திப்பில் பார்த்திங்கன்னா ஒரு உறுதி கொடுத்துருக்காரு பாஜக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும், அதிமுக அவங்க கையில் வரும், அது விரைவில் வருன்ற மாதிரி. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு ஒரு கும்பலுக்கு காமிச்சிட்டாங்கன்னா சசிகலா கண்டிப்பாக வேலுமணியை வந்து பிஎஸ் கோயிலை வச்சு பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் போக சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை சசிகலா ஆலோசனை கூட்டத்தில் வேலுமணி கலந்துக்கிட்டாலும் ஒரு ஆச்சரியம் இல்லைன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் செஞ்சி சிடி.